ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு லெவலில் ஒரு அப்டேட் வந்துருக்கு கைஸ். என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ புதுசாக ஒரு ஈவெண்ட் வரும்போது என்ன ஈவெண்ட் அப்படின்னா, ஃப்ரீயாக வந்து யூஎம்பி கன்று ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இதுதான் நீங்கள் ஸ்மார்ட் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆலாக்கி நீங்கள் கிவ்வே கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு, ஸோ கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வின்னர் வந்து இன்னைக்கு ஈவினிங் அப்படின்னா நாளைக்கு மார்னிங் நான் வந்துட்டு ஆலோட வின்னருக்கு நான் சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரூஃப் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஸோ அதுவும் இல்லாமல் என்ன மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் வந்து பே பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் கேம் விளையாட மூலமாக நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கலாம். பட் நீங்கள் சைன் அப் பண்ணும்போது உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுப்பாங்க. வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த 50 ரூபா கூட நீங்கள் டேரெக்டாக வித்ரா பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தான். ஸோ இன்றைக்கான ஈவெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபேடட் வீல். ஸோ ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டை பற்றி நான் 3 வாரத்துக்கு முன்னாடியே போட்டேன். யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, டேக் இட் இஸ் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம். ஸோ இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ ஃபேடட் வீல் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ரெண்டு பொருளை வந்து தூக்கிடும், மிச்சக்கிற பொருளை வந்து ஸ்பின் பண்ணிடுக்கணும். ஒரு ஒரு ஸ்பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எனக்கு இந்த பண்டில் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கல. எனக்கு ஆக்சுவலாக ட்ரெஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால் ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டேன். பட் இந்த கார் 98 இருக்குல்லையா, இது வந்து சூப்பரான கார் 98. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் சர்வரில் ஃபஸ்ட்டு வந்த ஒரு கன்று. இதோட பவர் என்ன கேட்டிங்கன்னா பெனிட்ரேஷன் வந்து டபுள் ஆகும். டபுள் பெனிட்ரேஷன் அப்படின்னா வெஸ்ட்லாம் திருச்சிக்கிட்டு போகும். அதுதான் பார்த்தீங்கன்னா இதோட பவர். ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு ஐட்டத்தை சூஸ் பண்ணிட்டு ஒரு தூக்கி அடிக்க போகிறோம். அது இல்லாமல் அந்த ஒரு ஈவெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ரீயாக ஒரு ஈவெண்ட் வரும்போது யூஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். ஸோ இதில் என்னது நான் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த இது வேணாம் எனக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது இந்த பேனர்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடிச்சு விட்டு ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 2 ஸ்பின் 3 ஸ்பின் மட்டும் போடுறேன். என்னோடய லக் இருக்குது. ஆக்சுவலாக லக் இருந்தால் 2-3 ஸ்பின்லேயே விழுந்துடும். ஸோ அப்படி இல்லைனா விழாது. ஸோ ஒரு ஸ்பின் மட்டும் லிமிடெட் ஆஃபராம். ஸோ அதை மட்டும் போடுவோம் அப்படின்னு நினச்சேன். கமான், என்ன விழுறீங்க? ஏதோ ஒன்று விட்டுருக்கானுங்க. நன்றி. ஓகே, ஏதோ மாட்டுக்கோ மாதிரி ஒன்று கொடுத்துருக்கானுங்க. நல்லா தான் இருக்குது. ஓகே, அடுத்து இன்னொரு ஸ்பின் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ 19 டைமண்ட் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லைட்டாக காசு கொடுக்குற ஈவெண்ட் தான். பட் இதுக்கும் உசாராக இருந்து விளையாடுங்க. ஃப்ராக்மெண்ட் கொடுத்துருக்கானுங்கோ, எங்கிட்ட ஃப்ராக்மெண்ட் ஆக்சுவலாக கிடையாது. ஸோ அதனால் ஃப்ராக்மெண்ட்டு. ஸோ இதில் நம்ம எடுக்கிற ஒன்றும் பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு ஓண்டு ஓண்டு அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ நான் வந்துட்டு 39 ஸ்பின் போட போகிறேன். கமான், இது ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஈவெண்ட் தான். பட் இருந்தாலும் நம்ம ஒழுங்காக விளாடணும் அப்படின்னா, பார்த்தா நான் நினச்ச கார் 98 பார்த்தீங்கன்னா வேறு லவ் கொடுத்தாங்க. ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் பர்சன் இன்றைக்கி போடுறேன். ஸோ பெனிட்ரேஷன் கொண்ட கார் 98. ஸோ இதோட பவர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சு, செக் பண்ணாதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே இது பார்த்தீங்களா, ஸோ கார் 98க்கு நான் வாங்கின ஒரு லெஜெண்டரி கன்று இது. ஸோ ஆக்சுவலாக கார் 98க்கு லெஜெண்டரி கண்ணாடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லெஜெண்டரி கன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டபுள் பெனிட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பெஸ்ட்டை தெரிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனு. ஸோ இதுக்கு மேலே நான் சுற்றி அதை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். ஸோ வாங்க, புது அப்டேட் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே கேஸ், நான் ஒரு புது ஈவெண்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தோனேஷன் சர்வரில் வந்து லான்ச் பண்ணிட்டானுங்க. அதை பார்க்க தான் நாம வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா எப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாகவே அந்த க்ரீன் கலர் இப்போ பார்த்தீங்களா, அது கூட நம்மளுக்கு இதில் அட்வான்ஸாகவே லான்ச் பண்ணானுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா M60 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் மாற்றி மாற்றி விடுவாங்க. இவங்களுக்கு க்ரோஸாக பார்த்தீங்கன்னா வேறு ஈவெண்ட்டில் விட்டாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வேறு ஈவெண்ட்டில் விட்டுருக்காங்க. இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா விட்டுருக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FF டோக்கனில் கொடுத்தானுங்க. பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயல் ஸ்பின்னில் இது. ஸோ சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகும், பட் முக்கால்வாசி விஷயங்கள் அப்படியே இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஈவெண்ட்டு. ஸோ என்ன ஈவெண்ட் அப்படின்னா, ஸோ அந்த கத்தி. ஓகே, ஸோ அந்த ஈவெண்ட் முன்னாடி கத்தி சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த கத்தி பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம போட்டிருந்தோம், மேபி எடிட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நானே வந்து நினச்சிட்டு இருந்தேன். பட் இது ஆக்சுவலாக எடிட்டிங் கிடையாது. ஸோ உண்மையிலே இந்த கத்தி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கத்தி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 100 டைமண்ட் டாப்அப். ஸோ 100 டைமண்ட் டாப்அப் பண்ணி உங்களுக்கு எடுத்து காட்டலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். பட் ஆனால் எடுக்க முடியல. ஸோ ஏன்னா பேடிஎம் வேறு எந்த யூபிஐ மெத்தடுமே இந்த சர்வரில் வந்து ஒர்க் ஆகுது. இது இந்தோனேஷன் சர்வர் இல்லையா, அதில் வந்து வேறு கிரிப்டோ கரன்சி தான் நான் ஓப்பன் பண்ணி பண்ணணும் போலகுது. ஸோ அதனால் இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா இந்த கத்தி என்னால் வாங்க முடியல. பட் நம்ம சர்வரில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் புதுசாக ஒரு கன் ஸ்கின்லாம் விட்ருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் அது, விக்டரி விங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, லூட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லூட் கார்டு நம்மளுக்கு இருக்கா ஆக்சுவலாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அக்யூரசி, அதுவும் இல்லாமல் ஸ்ட்ராங். இந்த பேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வரல.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃபேஸ் போட்ட ஒரு பேன் இருக்குது. ஸோ லெஜண்டரி ட்ராகன் போட்டது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்தால் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஃப்ராசன் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் துரு பிடிச்சி போய் கிடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ துரு தானே பிடிச்சிருக்கு, ஆமாம் துரு தான் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு ஃபோட்டோவில், பட் உண்மையில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாவமான நிலைமையில் இருக்குப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ தீம் பாக்ஸஸ் கிரைனைட்ஸில் நியூஸில் போய் நியூவில் போய் பார்த்தா தெரியும். ஸோ க்ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலே வந்துருச்சு. ஸோ ஈவெண்ட்லேருந்து அப்டைன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த ட்ராகன் இந்த க்ளூவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சர்வர்லேயே கொடுத்துருக்கானுங்க. சரி ரைட்டு, நாம் அந்த புது ஈவெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துலாமா. ஸோ ரொம்ப நேரம் காக்க வைக்கிற போல இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பூயா மெரடேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து பூயா சார், பூயா நம்ம அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சர்வரில் வருது. இந்த பேஜ் மட்டும் ரொம்ப நேரமாக லோடாகிட்டுருக்கு, பட் நோ ப்ராப்ளம், அந்த பேஜில் என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கன்னு ஸ்கின்னு இந்த ஸ்கேட் போர்டு, செமையான ஸ்கேட் போர்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எமோட்டு, அப்புறம் இந்த ஸ்கார்ஃபு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அது ஆக்சுவலாக ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ என்ன ஈவெண்ட் அப்படின்னா கலெக்ட் பண்ணுற மாதிரி ஈவெண்ட் தான். ஸோ எந்த ஈவெண்ட் அப்படின்னா இந்த ஈவெண்ட் தான். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த டோக்கன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டோக்கன் மேரா புத்தி டோக்கன் அப்படின்னு சொல்லிருக்கு. ஸோ இந்த டோக்கன் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கன்னு ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது ஸ்கார்ஃபு, ரெட் ஸ்கார்ஃபு, அது மாதிரி வேறு ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சர்வரில் வந்து இன்னும் பிரேசில் சர்வரில் வந்து இந்த ஸ்கார்ஃப் வேறு ஒரு ஈவெண்ட்டில் விட்டுருக்கானுங்க, பட் நம்ம சர்வரில் வேறு ஈவெண்ட்டில் விட்டுருக்கானுங்க. அது இல்லாமல் லூட் கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்குது. ஸோ இது ஆக்சுவலாக அவ்வளோ ஒன்று ஒருத்தர் இல்லை. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஹீரோஸ் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டோக்கன் என்ன கேட்டால் அவ்வளோ ஒர்த் கிடையாது, பட் ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ நல்ல ஒரு டோக்கன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் இந்த டோக்கன் வந்து எப்படி வந்துட்டு கலெக்ட் பண்ணும் அப்படின்ற மேட்ரு வந்து இந்த பேஜில் தான் இருக்குது போல், அதான் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் பூயா அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பண்ணாலே போதும், 7 வெப்பன் ராலி வச்சது, சாரி 10 வெப்பன் ராலி வச்சது, 7 இன்குபேட்டர் வச்சது வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டுருக்கானுங்க. ஸோ இங்கே சர்வரில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒன்று கிடைக்காத வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாக்ட்லி இந்த சர்வரில் என்ன வருதோ அதான் நம்மளுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து சில ஃபேடட் வீல் ஆல்ரெடி இந்த சர்வரில் இருந்துச்சு, சார் தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனி மோட் வித் ஃப்ரெண்ட்ஸ் விளாண்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கன் கிரேட்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிட்டுருக்கானுங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கு, பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஈவெண்ட் தான். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக ஒன்று மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்கேட் போர்டு. ஆக்சுவலாக இந்த ஸ்கேட் போர்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஸ்கேட் போர்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகே ஸ்கின்ஸ் இதெல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இப்போது அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது கிடச்சிச்சு, இது கிடச்சிச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும், 14ஆம் தேதி வந்து கிடைக்குமா. ஸோ அதுலேயே மேலே போட்டுருக்கானுங்க. அது இல்லாமல் பெட்டுக்கு ஸ்கின்னு, அப்புறம் இந்த ஃபஸ்ட் ஹீரோ மோட் அந்த டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேட் போர்டு. ஸோ இந்த ஸ்கேட் போர்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், பட் இந்த ஸ்கேட் போர்டை நீங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெளிவாக வந்து சொல்லலை. கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஆக்சுவலாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகாதனால இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக முடியல. ஸோ நியூஸில் போய் ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறீங்க கிடையாது. ஸோ இதில் வந்து பெனிட்ரேஷன். இப்போ நான் வந்துட்டு ஒரு இது கன் வாங்கணும் இல்லையா. ஸோ என்ன கன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கார் 98 வாங்கி கிடந்தோம் இல்லையா நம்ம சர்வரில், ஸோ அதே கன் தான் இது. ஸோ இது வந்து டபுள் பெனிட்ரேஷன், எக்ஸாக்ட்லி டபுள் பெனிட்ரேஷனு. ஆமோ பார்த்தீங்கன்னா மைனஸ், அதே மாதிரி அதில் வந்து மேகசின் மைனஸ், டபுள் பெனிட்ரேஷன், பட் அக்யூரேசி கிடையாது. அது லெஜெண்டரி தான், லெஜெண்டரி மாறி அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆலாக் வந்து கிவ்வே கொடுத்துட்ருக்கோம். அதில் நீங்கள் வின் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு, ஸோ கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆலாகோட ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலாம், எது மாதிரிலாம் வீடியோ போட்டால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மேட்டர் வந்து தெரிவிங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்துட்டு யூடியூப்பில் லைவ் ஓடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய டவுட் தான், பட் நாம் வந்து ரூட்டில் லைவ் போவோம், ரூட்டில் பார்க்க விரும்புகிறவங்க வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் அப்புறம் வீடியோஸ் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் கைஸ். டாடா பாய், பீஸ் அண்ட் வினி சார், டாடா.